This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. Hi, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் and மறக்காமல் Little Talks YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புகழ்கிட்ட நான் கேட்கறதுலாம் வந்து எப்படா இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு திடீர்னு ஆகிற மாதிரி செய்வான், திடீர்னு மூஞ்சி எப்படி வைப்பான், அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அஸ்பாட்டினியஸாக வரும். பாட்டல் நிறையா பாடுறாருல, நல்லா சமைக்கணும். எப்படிமா சமைக்க பாரு நீ, ஏன்னா கல்யாணமாகி போயிட்டாலும் சமைச்சு தான் காமெடி வேணும், நல்லா சமையமா அப்படின்னு. அஸ்வின் அவன் நைஸ் கேரக்டர். இன்றைக்கி இப்போ காலக்கூட கேட்டேன், எப்படா பெரிய ஆளாக வரப்போகிறேன், அப்பா உங்களுடைய பெஸ்டிங் இருந்தால் போதும்ப்பா வந்துடும்ப்பா அப்படின்னா. ஒரு வாட்டி வந்து அப்பா கோயில் போகும்போது பர்ஸ் யாரும் அடிச்சுட்டாங்க, அந்த காசை, அந்த சம்பளம் வாங்கின காசை அந்த கவரோடு அடிச்சுட்டாங்க. அப்போ அந்த மாதம் எப்படி கஷ்டப்பட்டாருங்களா எங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று. லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது ஓவர் நைட் நான் அந்த மாதிரி வந்ததே இல்லை. இன்னமும் நான் அதனால தான் வந்து எனக்கு வந்து என்ன தான் காசு வந்தால் கூட நான் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஓ நம்ம லைஃப் இந்த மாதிரி இருந்துச்சு, தலை தர வரக்கூடாது, தலையை அணைச்சிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நான் ஒரு சில பேரோட பேர்கள் சொல்லுவேன், அவங்ககிட்ட நீங்கள் என்ன கேள்விகள் கேட்க ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அந்த கேள்விகள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பாங்க புகழ்கிட்ட நான் கேட்கறதுலாம் வந்து எப்படா இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அவனுடைய முகபாவனைகள் இது எப்போ அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதா, நீங்கள் செட் பண்ணுறியா, எப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு திடீர்னு ஆகிற மாதிரி செய்வான், திடீர்னு மூஞ்சி எப்படி வைப்பான், அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அஸ்பாட்டினியஸாக வரும். எப்படா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கற்றுக்குறா அப்படின்னு அதை கேட்கணும், அது கேட்கணும் அவங்ககிட்ட. இப்போ இடையில ரூமர் கூட வந்துச்சு சார், கல்யாணம் ஏதோ ஆகிடுச்சு, அது ஏதோ ரூமரில் வந்துச்சு. எனக்கு தெரியாது, சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமாம் அப்பா தானே போட்டு அதான் சொல்கிறேன், எனக்கு சொல்லாமல் செய்ய மாட்டான், அதெல்லாம் செய்ய மாட்டான், அதெல்லாம் போய். சரி அடுத்த பர்சன் உங்கள் க்யூட்டஸ்ட் சிவாங்கி, டார்லிங் சிவாங்கி பொண்ணு, இது என்னுடைய பொண்ணு பொக்கிஷம், அது என்ன கேட்கணும் அதுக்கெல்லாம். அது கேட்குறது வந்து நான் சொல்கிறது, பாட்டெல்லாம் நிறையா பாடுறாருல, நல்லா சமைக்கணும். எப்படிமா சமைக்க பாரு நீ, நல்லா சமையமா அப்படின்னு கேட்டேன். சமைக்கணும்டா, ஆமாம் நல்லா சமைக்கணும்டா நீ அப்படின்னு, ஏன்னா கல்யாணமாகி போயிட்டாலும் சமைச்சி தான் காமெடி வேணும், அதனால் நல்லா சமைக்கணும் நீ, நீ எப்போ சமைக்க போகிறேன்னு கேட்பேன். ஓகே பாலா கிட்ட இப்போ நிறைய ஜோக்ஸ் அடிச்சுட்டே இருப்பான். ஐ வாண்ட் பாலா டு பிகம் எ பிஸ்னஸ் மேன், பெரிய பிஸ்னஸில் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு எதாவது சொல்ல, பாலா எனக்கு வந்து நீ பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைடா, நீ கண்டிப்பாக நீ ஆகணும்டா, நீ எப்படி ஆக போகிறேன்னு சொல்லுவேன். அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. ஓகே 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 பட் மை இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி நீ பிஸ்னஸ் ஆகணும்னு, ஆனால் நல்லா ஷைனிங் ஆகுடா. ஒரு நான் டிவியில் ஆட்டில் பார்க்குறேன், ஸோ அதில் வந்து அவங்க நல்லா பண்ணுறான். ஓகே ஸோ அதனால் வந்து பாசிபிலிட்டி ஃபார் ஹிம் டு பிகம் எ பிஸ்னஸ் மேன், அதனால் நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகண்டா அப்படின்னு சொல்லான்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே இந்த மாதிரி நானும் சொல்லிக்கிறேன். நானும் ஒரு இது பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், 10th 500க்கு 480 நல்லா படிப்பேன், நல்ல பிரெயினி ஃபெல்லோ ஆவேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய என்ன சொல்லுது தாட், அதாவது உள் மனசு நல்ல பிஸ்னஸ் ஆகணும்னு தோணுது. சூப்பர் சார். அடுத்து பவித்ரா ஷீ இஸ் ஆக்சுவலி அவர் தான் அகெயின், அவளுக்கு வந்து அந்தளவுக்கு சமையல் தெரியாது, சமைக்கணும். எனக்கு வந்து நீங்கள் எப்போம்மா சினிமாவில் நிறைய சினிமாவில் நடிக்க போகிறேன், ஹீரோயினாக நடிக்க போகிறேன், நிறைய சினிமாவில் நடிக்கணும். அதே மாதிரி லைஃப் வந்து உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கணும், எப்போ ஆகப்போது எந்த மாதிரி இருக்கணும் லைஃப், உனக்கு எப்படி இருக்கணும் அது இப்போ அது கேட்கணும். ஓகே அஸ்வின் அவன் நைஸ் கேரக்டர். ஓகே ஏய் பெரிய ஹீரோவாடா, எப்படா நீ பெரிய ஹீரோவை போகிற, அவன் ஃபோன் எடுத்தவரை சொல்லுவேன், எப்படா நீ பெரிய ஹீரோவை போகிற, எனக்கு உலக மக்கள் அனைவரும் உன்னை பற்றி பேசணும்டா அப்படின்னு. அது எப்போ? ஆமாம் அது எப்போ? இன்றைக்கி இப்போ காலக்கூட கேட்டேன், அவன் ஹைதராபாத்தில் சினிமாவில் ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கான், எப்படா பெரிய ஆளாக வரப்போகிறேன், பெரிய ஹீரோ வரணும் பார்க்கணும் நான், எப்போ அப்பா உங்களுடைய பெஸ்டிங் இருந்தால் போதும்ப்பா வந்துடும்ப்பா அப்படின்னா. சார் அடுத்து சக்தி ரொம்ப நல்ல பையன். என்ன கேள்வி? சக்திக்கிட்ட வந்து நான் ஒன்றே சொல்ல வேண்டியது அவனுக்கெல்லாம் வந்து, சக்தி கொஞ்சம் வாயை கட் பண்ணா, கொஞ்சம் கம்மியாக பேசு, இது கேள்வியில் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், கொஞ்சம் வாயை கம்மியாக பேசு, ஓகே லைஃப் நல்லா இருக்குண்டா, ரொம்ப ஜாஸ்தியாக மக்கள் கழுவி ஊற்றுறாங்களா அப்படின்னு. ஓகே ஓகே சார். ஃபைனலாக அந்த ஒரு பர்சன் எதையும் உங்களோட செல்லக்குட்டி நாங்கள் பேரா பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது, யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், வெங்கடேஷ் பட் சார். அவரு அவன் வந்து வெரி நைஸ் கை. அவனுக்கு வந்து நானும் அவனும் பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் தான் ஏஜில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் பண்ணால் கூட, நான் காலேஜ் வெளியே ரொம்ப எனக்கு காலேஜ் ஜாயின் பண்ணான். அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஐ லைக் மை ஸ்டூடெண்ட், குட் ஹார்ட் கை. அவங்ககிட்ட வரலாம், நீ வந்து எப்படா பெரிய ஆளாக போகிற, இப்போ பெரிய ஆளாக இருக்கான். நான் ஐம் டாக்கிங் அபவுட் பிஸ்னஸ் லெவலில். அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, அதை ஒன்று வந்து ஐ வாண்ட் ஹிம் டு டெவலப். ஓகே, உங்களோட ஸ்கூல் காலேஜ் லைஃப்லாம் எப்படி சார்? ஸ்கூலில் எந்த மாதிரியான பர்சன்? நான் வந்து ஐ எம் டோட்டலி வெரி வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, அப்பா வந்து எங்களுக்கு 3 பசங்க. அப்பா வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சர்வீஸ் கமிஷனில் சூப்பரண்டாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நெல்லூரில் ஏதோ ரயில்வேல இருந்தால் தெரிவிட்டு அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் நாட் பார்ன். ஓகே, இப்போ அப்பா வந்து சர்வீஸ் கமிஷனில் இருந்தார். 1 மேன் ஏர்னிங், 3 பசங்களை படிக்க வைக்கணும். ஸோ எது பார்த்திங்கன்னா லெஸ் தென் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்தவங்க தான். எனக்கு வந்து கஷ்டம்னா ஒன்று நல்லா தெரியும். அந்த கஷ்டம் என்ன தெரியும்னா, ஒரு வாட்டி வந்து அப்பா கோயில் போகும்போது பார்சாதி கோயிலில் எல்லாம் போனோம், உளுந்து கும்பிடும்போது அது பர்ஸ் யாரும் அடிச்சுட்டாங்க. அந்த காசை அப்பாவோட அப்போ அந்த சம்பளம் வாங்கின காசை அந்த கவரோடு அடிச்சுட்டாங்க. அப்போ அந்த மாதம் எப்படி கஷ்டப்பட்டாருங்களா எங்களுக்கு எல்லாருமே தெரியும். எல்லாம் கடன் வாங்கணுமா, ஏன்னா கடன் வாங்கினதே கிடையாது அவர். அந்த அந்த காசு இருந்தால் தான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது நாட் அட் வெரி ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய லேண்ட்லாம் விற்று ஒரு 500 ரூபாய்க்கு இங்கே லேண்டு வாங்கினாங்க. அப்போ அந்த காலத்தில் இங்கே அந்த டைமில் இங்கேயே தான் வாங்கினாங்க, கோடம்பாக்கத்தில் தான். ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் நான் வந்து டாக்டர் பண்ணணும், காசு இல்லை. அதனால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்த்து விட்டார். அதனால் நான் பாலிடிக்ஸ் சேர்த்து விட்டார். சிஸ்டரை வந்து இப்போ ஸ்கூல் படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேமிலி வைஸ் பார்த்திங்கன்னா இன்னமும் நான் அதனால தான் வந்து எனக்கு வந்து என்ன தான் காசு வந்தால் கூட நான் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தேன். ஓ, நம்ம லைஃப் இந்த மாதிரி இருந்துச்சு, தலை தர வரக்கூடாது, தலையை தானே தட்டிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து மை ஃபேமிலி வாஸ் ஸோ லெஸ் தென் மிடில் கிளாஸ். பட் நம்மளை நல்லா ப்ராட்டப். அப்பா வந்து நல்லா 3 வருஷம் சொல்கிறாங்க, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பாலிடிக்ஸில் போடக்கூடாது. பாலிடிக்ஸ் ஏன்னா அப்போ பாலிடிக்ஸ் வந்துச்சு, என்ன ஜாயின் பண்ண சொல்லி ஓகே ஓகே போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னொரு வந்து அது பக்கம் போந்தே இல்லை. ஸோ அதனால் இது 3மே வந்து அடித்து வளர்த்துப்பார், அடிப்பார், செய்வார், அதெல்லாம் செய்வார், நல்லா வளர்த்தார். அதே மாதிரி கூட நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போது கேட்டிங் காலேஜ் படிக்கிறதுனா நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார். ஏதாவது யாருக்காவது ஏதாவது நோட்ஸு கிட்ஸ் வேணுன்னா நான் கூட வந்து அவரே வந்து போய் கூட வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணி கூட. அப்புறம் அப்புறம் சைக்கிள்லாம் கிடையாது, கூட நடந்து தான் போவோம். சைக்கிள் கிடையாது, சைக்கிளே கிடைக்கும். கார் சொல்ல பைக்கு சொல்ல சைக்கிளே கிடையாது. ஸோ நடந்து ஒரு வரையில் பஸ்ஸில் போயிட்டு அது மாதிரி போயிடும். இங்கேருந்து சைதாப்பட்டிக்கு நடந்து போவோம். நான் சைதாப்பட்டி ஆமாம் நடந்து தான் போவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் மேபி தி ஏர்னிங் அப்போலாம் வந்து அவ்வளோ தூரம் ஏர்னிங் கிடையாது, ஃபெசிலிட்டிஸும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று. இட்ஸ் நாட் தட். எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு 4 கிலோ எறா வாங்குவோம். ஓகே, நீங்கள் அப்போ அப்பா அம்மா நான் அண்ணன் தங்கச்சி. ஓகே, ஒரு சின்ன சின்ன தட்டு இருக்கும், அதில் ஆளுக்கு வந்து முதல்ல ஒரு 4 பீஸ் வைப்பாங்க. அவ்வளோ ஆச்சு, 5 பேருக்கு வச்சாச்சு. அடுத்தது ஒரு 3 பீஸ் இருக்கும். யாருக்கு வைக்கிறதுன்னு யோசிப்பாங்க, பிள்ளைங்களுக்கு, பெரிய பையனுக்கு, சின்ன பையனுக்கு. அது இருந்தால் தங்கச்சிங்கெலாம் இல்லை, என்ன இல்லை, அதை தொக்கு வச்சு எல்லாம் கரெக்டாக நாங்கள் தள்ளி விட்டுருவாங்க. அவங்க அவங்க எடுத்துப்பாங்க. அதை வச்சு தான் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டோம் அந்த காலத்தில். அதனால தான் என்னமோ வந்து இப்போ வந்து கொடுக்க கூட்டம் நிறையா இருக்குது எங்களுக்கெல்லாம். கொடுக்குறதுன்னு பண்ண நிறைய பேர் படிக்கிறது நிறைய விஷயம் வேறு. அந்த கஷ்டத்தை யார் கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா அப்பா அப்படி கஷ்டப்பட்டது, எங்களை வளர்த்தது கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். யோசியாக வந்து பணக்காரன், இன்னும் பணக்காரன் கிடையாது. ஐம் நாட் அ ரிச் மேன், ஆர்டினரி ஃபேமிலி சம்பாதிக்கிற அளவுக்கு அவ்வளோதான். இப்போ அதாவது எனக்கு வந்து இப்போ வர காசில் ஒரு 20% சேரிட்டி கொடுப்பேன். அந்த காசுன்னு சொல்லும்போது காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலை, அப்போவும் ஆசைப்படலை, இப்போவும் நான் ஆசைப்படலை. ஆக்சுவலாக இருக்கிறது போதும் போதும், அவ்வளோதான். அதுக்கோசம் காசு பின்னாடி ஓடணும். இப்போ நீங்களும் நினச்சி பாருங்களேன், இப்போது ஒரு ஷெஃப் தாமுன்னு சொல்லி பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா நல்லா போகும். எஸ், கண்டிப்பாக. ஆனால் எனக்கு கமர்ஷியலாகவோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்னென்னா அந்தளவுக்கு எனக்கு காசு தேவையில்லை, இருக்கிறது போதும். இப்போ இருக்க இடம் இருக்குது, ஒரு நல்ல கார் இருக்குது, நல்ல ஒய்ஃபு, நல்ல பசங்க, அதோடு போதும் எனக்கு. ஓகே ஓகே, மேலே மேலே சம்பாரித்து நானும் பண்ண போகிறதில்ல, அது யாரும் சேர்த்து வைக்க போகிறோம். அதனால் அந்த இன்டென்ஷன் அப்போ வந்து முதலே சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே, காசுக்கோசம் நீ எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுங்க. ஸோ எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஏன்னா அவருடைய பாலிசிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆமாம், ஸ்கூலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஸ்கூல் நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மாந்தப்பு ஸ்கூலில் படித்தேன், கார்பரேஷன் ஸ்கூல். 5வது வரலாம் கார்பரேஷனில் படித்தேன். 6வது வந்து அஞ்சுகம் ஸ்கூல் இங்கே விஸ்வாமில் இருக்கு. அதில் வந்து 8th வரலாம் படித்தேன். ஓகே, 8th +1, நான் +1 11வது வரலாம் படித்தேன். அப்போல்லாம் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். ஓகே, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்தேன். டாக்டர் போகலாம்னா அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்த்து விட்டாங்க, எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கேட்டிங் காலேஜ் சொன்னேன். எங்கள் அம்மா வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, எங்கள் சமையல்காரனா போயிடுவீங்க, வானா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அப்பாவில் சொல்லிட்டு எனக்கு கேட்டிங் பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன சமைக்க பிடிக்கும், எனக்கு அதில் என்ன சேர்த்து விட்ருப்பா அப்படின்னு தென் ஒரு ராஜன் ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருந்தார், அவர் மூலிமா கேட்டிங் காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே அப்படி அதுலேருந்து அப்படியே வந்து இப்போ அது லேர்ன் ஆகிடுச்சு. ஓகே சார், அது ஓகே சார். இப்போது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த காலகட்டத்தில் 2021 இருக்கும். இப்போ டிப்ரெஷன்னாலே இப்போ எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பாதி இந்த என்ன சொல்கிறது கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க. நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த டிப்ரெஷன் டைமில் அதிகமாக இருந்திருக்கேன் சார். இப்போது அந்த டிப்ரெஷன் அந்த ஃபீலிங் வரல இப்போ முன்னாடி டெஃபினட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஓவர் கம் பண்ணது டெஃபினட்டாக, அதாவது நிறைய அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ படிக்கிறதுலேருந்து பொண்ணுமே இல்லை. இப்போது ஒரு 10 பசங்க இருக்காங்க, எல்லோரும் நல்லா இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஓகே ஓகே ஒரு நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க என்கிட்ட இங்கிலீஷில் பேசுவாங்க, இங்கிலீஷ் புரியாது. அதுவே பெரிய நான் மறுநாள் காலையில் எப்போ அவங்க போய் ஃபேஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். அப்போல்லாம் சொல்லுவேன், நீ இதுதான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இப்போ போய் நிறைய தைரியமாக பேசு, தெரியாதப்பா தப்பாக பேசு அப்படின்னாரு. அப்புறம் பேசி அது ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சு. ஒரு வாட்டி எக்ஸாமினேஷன் வரும்போதெல்லாம் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணோன்னா அது ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சு. அதனால தான் இன்னுமே எங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு கேட்டிங் காலேஜ் சொல்கிறது வந்து நான் எப்படின்னா என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எங்கள் அப்பா எடுத்துட்டார். ஓகே ஓகே தாழ்வு மனப்பான்மை எடுத்ததால் தான் இந்த அளவுக்கு இருக்கேன். ஓகே ஸோ அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது உண்டு, அந்த தாழ்வு மனப்பான்மை மனசில் வச்சுக்காதீங்க, என்னால் சாதிக்க முடியும், உன்னால் முடியும் தம்பின்னு சொல்கிறோம் இல்லையா. நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி பாசிட்டிவாக சொல்லும்போது எனக்கே நான் சொல்லிப்பேன், எவ்ரி திங் இஸ் பாசிபிள், பண்ணாத ஒன்றால் பண்ண முடியாது, இதில் பண்ணலாம், அதுக்கு முயற்சி எடு அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து இந்த அளவுக்கு வந்துமே தவிர ஓவர் நைட்டில் நான் ஒன்று நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு படித்தது கார்பரேஷன் ஸ்கூலு 5 கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரிய கான்வென்ட்லாம் படிக்கல. இங்கிலீஷ் பேச தெரியாது, பேப்பர் படிக்க தெரியாது, தமிழ் பேப்பர் தான் படிப்பேன். அந்த மாதிரிலாம் இருந்து இன்றைக்கி வந்து செகண்ட் இயரில் இங்கிலீஷ் பேசி 3rd இயரில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் தாஜ்மஹால் பாம்பே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணணும். ஆல் பிகாஸ் ஆஃப் பிளஸிங் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அட் த காட். லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் இருக்கேன். ஜஸ்ட் இது ஓவர் நைட் நான் அந்த மாதிரி வந்ததே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் லைஃப்பில். ஓகே சார், நீங்கள் ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம் சார். நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே சார், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், டெய்லியும் காலைல கண்டிப்பாக எதுக்குமே ஒரு 5 பேராக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன சார், இந்த டிப்ரெஷன் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அது சொல்கிறேன், நத்திங் இன் அவர் ஹேண்ட், எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீங்கள் வந்து இந்த நான் தான் செய்கிறேன்னு நினைக்காதீங்க. நத்திங் வி ஆர் டூயிங் இட். அவன் சொல்கிறான், நம்ம செய்கிறோம், அவ்வளோதான் தவிர. அதனால நீங்கள் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே முடிக்கிறோம். அது வந்து இதை நான் செய்ய போகிறேன் நான் வந்து அப்படின்னு சொன்னாவே அது நம்மளால் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது வந்து ஒரு இடத்துல நான் எனக்கு நடந்தது, ரெண்ட்டு கொடுக்கணும். ஓகே ரெண்ட்டு நான் ஒரு 2 டேஸில் கொடுக்கணும், எனக்கு வரல, காசு வரல, எங்கேருந்து காசு சம்பாதிக்கிறது, எல்லாமே அந்த ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். 2 நாள் ரெண்ட்டு கொடுக்கணும்னு பை சம்ஹவ் அதர் சம்வைங் அந்த பைசா வந்து அந்த நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து கொடுப்பா, யாராவது எடுத்து கொடுப்பாங்க, அது கொடுத்துரும். அது மேஜிக் இல்லை, அவங்களுக்கு தெரியுது, அது தெரியுது, அது கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்துடலாம். அந்த மாதிரி கடவுள் கண்டிப்பாக யாரெல்லாம் ரொம்ப நல்ல இதில் இருக்காங்களோ, அதாவது நல்ல சிந்தனைகள் இருக்கோ, நல்ல எண்ணங்கள் இருக்கோ, அவருக்கு கடவுள் ஆட்டோமேட்டிக்காக செய்வார். என்னுடைய அனுபவம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அதில் ஒன்று இது. ஸோ அந்த மாதிரி நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாருக்கும் மக்கள் சொல்கிறதுலாம் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. இப்போ ஸ்கூல் பேச மட்டும் என் பையன் படிப்பான்னா படிக்க மாட்டானா? பையன் படிப்பான், பையன் A7 ஆவான், பையன் வந்து SP ஆவான் அப்படின்னாங்க, கண்டிப்பாக ஆகலாம். ஒரு பாயிண்ட் வந்து எங்கேயாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் கூட அது கொஸ்டின் மார்க் ஆகிடும். அதனால் எல்லாருமே நினைக்கிறது வந்து பாசிட்டிவாக நினைங்க, நடக்கும். எல்லாரும் நம்ம தான் சொன்னேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக முடியும். சூப்பர் சார். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒர்க்கு வேலை ஓடிக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்பர் ஃபுட்டுன்னு ஒன்று அவங்களுக்கு இதுதான் ப்ராப்பர் ஃபுட்டு அப்படிங்கிறது தெரியவும் மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், மார்னிங் லன்ச் டின்னர். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதை யாருமே வந்து அந்த சாப்பாடை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் சொல்கிறது செம்மா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட காலை சாப்பிட்றதே இல்லைன்றாங்க. என்னை பொறுத்தவரையிலும் பிரேக்ஃபாஸ்ட் ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்றோம், காலையில் 8 மணி வரணும் ஒன்றும் சாப்பிடல. ஆமாம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அபவுட் 10 ஹவர்ஸ். அந்த பிரேக்கிங் தான் கால்டு அதை ஃபாஸ்ட், அதாவது அந்த விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். பிரேக் யுவர் ஃபாஸ்ட். ஓகே 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 அப்படின்னு நீங்கள் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிட்டீங்க அப்படின்னா 100% அசிடி ஃபார்ம் ஆகும். அசிடி உள்ளே இருக்கிற அந்த என்சைம்ஸ், அந்த சிட்ரிக் ஆசிட் சுரக்கும். அது வந்து ஸ்டார்டட் ஈட்டிங் த செல்ஸ். நான் ரிக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் எல்லாருக்குமே மார்னிங் ஏதாவது சாப்பிடுங்க, ஒரு தோசையாவோ ஒரு இட்லியோ ஒரு மேபி டிகோல்டு பழைய சாதம் வந்து பச்சை மிளகாய் வெங்காயமோ அதே மாதிரி வந்து தயிர் சாதமோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வயிற்றில் ஃபீலிங்காக இருக்கும். டைமிங் மார்னிங் மேபி ஒரு 8 to 9 சாப்பிட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. தென் தே கேன் கோ ஃபார் ஒர்க். மத்தியானத்துக்கு எப்படி வந்து பேக் லன்ச் எடுத்து போவாங்க. இந்த பேக் லன்ச் குட் பி அகெயின் ஒரு மிக்ஸ் ரைஸ், எனி வெரைட்டி ரைஸ், टमेटो पुलावो இல்லை மேபி சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ இல்லை மேபி ரசம் சாதம் ஏதாவது ஒரு சாதம் அவ்வளோ தான் எடுத்து போகிறாங்க. அது வந்து நான் என்ன சொல்கிறேன், அது லஞ்சு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம், மேபி ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ப்ரெட்டோ சாப்பிட்டு கூட பண்ணிக்கலாம். அகெயின் டின்னரை வந்து நிறைய சாப்பிடாம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, கேப் நிறையா இருக்குது உங்களுக்கு. சார் நம்ம கடவுள் படைச்சது எப்படின்னா எளிதாகவே ஜீரண சக்தி நம்மளை கொடுத்துட்றோம். ஓகே, அடுத்த டைம் பசிக்க வைக்கிறோம். பெஸ்ட் பார்ட்டு வந்து பசிக்குதுன்னு சொல்லும்போது தான் சாப்பிடணும். பசி இருக்குது நம்மளுக்கு பசிக்குது அனுபவம் சாப்பிடணும். சாப்பிடணுமே டைம் ஆகிடுச்சின்னு சாப்பிடக்கூடாது. ஓகே, பசிக்குதுன்னு தான் சாப்பிடணும். அப்போ அப்படி கண்டிப்பாக எல்லாருக்குமே ராத்திரி 8 மணிக்கு பசிக்கும். அப்போ அகெயின் மேபி சப்பாத்தி இல்லை ரைஸ் சாப்பிடுங்க, ரைஸ் தயிர் சாதம். அது டைமிங் அதான் அது 8 எல்லாமே சாப்பாடு வந்து எனக்கு கேட்டிங்கன்னா 8க்குள்ளே முடிச்சிடணும். பிஃபோர் 8 o'clock முடிச்சது நல்லது. ஓகே ஓகே. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா டின்னர் முதற்கொண்டு பிஃபோர். ஆமாம், சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா சைடில் ஜெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. ஓ, சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. டின்னரே 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஜீரணம் ஆகிடும். நைட் படுக்கும்போது ஒரு 1/2 glass பால் சாப்பிட்டு படுத்துக்கிடுவாங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் 8 o'clock சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜீரண சக்தி உங்களுக்கு இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஒபிசிட்டி வர்றதுக்கு அதே மாதிரி நிறைய அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, குண்டாக இருக்கிறனால. அதாவது நம்ம பண்ணுற தப்பே 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு படுத்துறோம். அடுத்துடுறோம். அப்படின்னா அது ஜீரண சக்தி இல்லாமல் வெயிட் போடுது. அது சாப்பிட்றது வந்து அந்த ரைஸ் ஐட்டமாக சாப்பிடாம கொஞ்சம் கோதுமை ஐட்டமாக சாப்பிட்டிங்கன்னா நைட்டில் ஓரளவுக்கு ஃபுல்லாக. இந்த பரோட்டெல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அகெயின் தே இம்பார்ட்டன்ட் வெயிட். சாப்பிடலாம், தாராளம் சாப்பிடலாம். சாப்பிட தப்புன்னு சொல்ல மாட்டேன். மேபி 2 தினம் சாப்பிட்றீங்க, டெய்லி சாப்பிட மாட்டேங்க. அதனால யூ ஹேவ் அ டைம். நிறைய டைம் லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்றது வந்து 8 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டின்னரை தென் ஈஸி. நம்மள 6 மணிக்கு மேலே சாப்பிட போக முடியாது. 6 மணிக்கு தான் நம்ம டீயே சாப்பிட்றோம். அதனால் 8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிட்டோம்னா இந்த டைஜஷனுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. தூங்கும்போது நல்லா அசந்து தூங்கலாம். ஓகே சார். ஸோ 10 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எகசமாக இருக்கும். திருப்பியும் வந்து எழுந்து தண்ணி குடிச்சு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி ஆகிடும். அதுதான் சொல்லுவோம். அதுதான் அது சாப்பிட்ட உடனே படுத்து அது மாதிரிலாம் ஆகும். 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 hours அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்குது. 8 மணிக்கு உள்ள சாப்பிட்டா பெட்டர். ஓகே, இன்னொரு பர்சனல் ரெக்வெஸ்ட் கூட எடுத்துருங்க. இந்த நைட்டில் கொஞ்சம் இந்த ஹெவி ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க சார். இந்த பிரியாணியோ கிரில்லோ பரோட்டா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை. அது நானும் கேட்குறேன், நைட்டில் வந்து அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஜீரண சக்திக்கு டைம் இல்லை. சரி, இப்போ நான் வந்து 1 மணிக்கு நீங்கள் 1 to 1:30க்குள்ளே நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணியோ இல்லை பரோட்டா குருமாவோ ஏதோ சாப்பிட்றேன் மதியம். எனக்கு வந்து ஈவினிங் 7 மணிக்குள்ளே ஜீரணம் ஆகிடுது. டைம் இருக்குது. இதே நான் 8 மணிக்கு சாப்பிட்டா 10 மணிக்கு படுத்தே ஆகணும். அப்போ எனக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம். புரியுது சார். அப்போ அதாவது ஜீரணமாகாது, நெஞ்சு எரிச்சல் இருக்கும், வெயிட் போடும், தென் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வாய்ப்பு நிறைய சொல்கிறீங்களே சார். அப்படியே சொல்கிறீங்க. இதெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு கடவுளுக்கு கொடுத்த சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது. புரியுது சார். இப்போ சாப்பிட்ட உடனே ஹெவியாக சாப்பிட்ட உடனே படுத்துட்டோம்னா ஓகே, அதனால தான். ஓகே சார், நல்லா இருந்துச்சு. ஆனால் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இது வந்து நல்ல ஒரு மாதிரி ஃபெமிலியர் வந்துட்டாலே, நல்ல ஒரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கனாலே வந்து இந்த கேள்வி கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் வந்து தான் தீரும். பிக் பாஸ் போவாரா தாமு சார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த நம்ம கிரவுண்டில் இல்லை, அங்கே போய் 100 நாள் 10 நாள் 15 நாள் உட்கார முடியாது. என்னால் வந்து அந்த அளவுக்கு பேசவும் தெரியாது. ஓகே, பேசவும் தெரியாது. தட் இஸ் நாட் மை பால் கேம். நம்மளுக்கு ஏதோ சமைக்க சொல்லி சோறாக்கி சொன்னால் சோறாக்குறேன். நம்மளுக்கு போய் உட்காந்து பேசணும்னா அந்த அளவுக்குலாம். ஓகே, ஃபைன் சார். அதனால் ஓகே, சீசன் 1 இருந்து ரம்யா பட்டின் போனாங்க. இன்கேஸ் சீசன் 2 யார் போனால் ஓகேவா இருக்குன்னு உங்களோட தாட் ஏதாவது வருது? சீசன் 2லயா? சீசன் 2லேருந்து யாராவது பிக் பாஸ் சீசன் 5க்கோ யாரோ போனால் எப்படி, யார் போனால் நல்லாயிருக்கும்? ஷகிலா மேடம் போகலான்னு நினைக்கிறேன். ஷகிலா மேடம். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எல்லா திறமையும் இருக்குது அவங்களுக்கு. ஷி கேன் ஹேண்டில் பீப்புள். ஓகே, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஐ திங்க் அவங்க ஒன்று போடலாம். மேபி ஐ கெஸ் பாபா பஸ்கர் கூட போகலாம். அவருக்கும் அந்த அந்த திறமை நிறைய இருக்குது. அது அதாவது என்ன சொல்கிறீங்க, ஏய் பண்ணு நில்லு அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் பாபா பாஸ்கர். சூப்பர் சார். யூ வில் கெட் அ வெரி குட் நேம். சூப்பர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. தேங்க்யூ டு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துது. Thank you. ஸ்டார்டிங் சொன்ன லைஃப் லெசன் அப்படினு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குறப்போ நிறைய பேர் தோணும் இவ்வளோ இருக்கு அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு தோணும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சரி, ஒன்றுமே இல்லைங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எதுவுமே நம்மளது இல்லை. டெய்லி டெய்லி எழுந்த உடனே கடவுளை வண்டிட்டு இந்த நாள் நல்ல நாளாக ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். காசு பணத்தை நினச்சா தானே கஷ்டம், சாப்பாடு நினச்சா தான் கஷ்டம். நம்ம போட்டு போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து விழுந்துடும். மேஜிக்கில் விழாது, நீங்கள் படுற கஷ்டத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்துடும். அதனால் பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்லி, கண்டிப்பாக எல்லாம் நல்லது நடக்கும். நானும் உங்களுக்கோசம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். All the best. God bless you all. Thank you so much. Thank you. Thank you.